பாஜக RSS அமைப்பினை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என மக்களிடையே தொடர்ந்து பரப்புரை மேற்கொள்ளவும், சமூக நல்லிணக்கத்தினை பாதுகாக்கவும் தமிழகம் முழுவதும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் முதல் செட்டி மண்டபம் வரை 5 கிலோமீட்டர் வரையில் மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. இந்த மனித சங்கிலி பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய சமூக ஜனநாயக கட்சி, CPIML, மக்கள் அதிகாரம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, தமிழர் தேசிய முன்னணி, பெரியாரிய உணர்வாளர்களின் கூட்டமைப்பு, கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம், அகில இந்திய கிறிஸ்தவ கூட்டமைப்பு, தமிழ்நாடு விவசாயிகள், தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், வாலிபர் சங்கத்தினர், ஓய்வூதியர்கள் ஆகிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பேரணி துவங்குவதற்கு முன்னதாக உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.